இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, சார் எங்களை அவமானப்படுத்திட்டாங்க சார், எங்களை கேள்வி கேட்குறாங்க சார், சார் என்ன சார் பல வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், ரோட்டில் பார்த்தா சிரிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நம்மளை வந்து என்னப்பா இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு, ஏன் எல்லாருக்கும் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும், ஏன் எல்லாருக்குமே நீங்கள் எதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, உன்னை பார்த்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டியாப்பான்னு கேட்குறாங்க, சிரிச்சுட்டு தோத்துட்டேன்னு சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள், என்னப்பா தோத்துட்டேன்னு சந்தோஷம் சொல்கிறேன், விடுங்க நிறையா பேர் ஜெயிக்கட்டேன், நான் தோத்தா தான் நிறையா பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள், ஏடா ஆள் டைப்பாக இருக்கான்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இந்த வயசில் நம்ம அவமானப்படலாம், எப்போ அவமானப்படுவோம், அதிகமான அவமானங்களை படுங்க, அவமானப்படுதான் தேடுதல் உங்களுக்கு அதிகமாகுது, ஒவ்வொரு இடத்துலையும் தேடுறீங்க, கோச்சிங் சென்டர் தேடுறீங்க, யூடியூப் தேடுறீங்க, புத்தகத்தை தேடுறீங்க, கடையை தேடுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸை படிக்கிறீங்க, வரலாறு படிக்கிறீங்க, டிஎன்பிசி தேடுறீங்க, ரயில்வே வந்தால் விட மாட்டீங்க, பேங்க் வந்தால் விட மாட்டீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வந்தால் விட மாட்டீங்க, இன்டர்வியூ போகிறீங்க, ஓடுறீங்க, ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி போகிறீங்க, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஏன்னா எந்த இடத்துல அவமானப்பட்டுறக்கூடாது, எந்த இடத்துல அவமானப்பட்டுறக்கூடாது, நீ அவமானப்பட்டுகிட்டே இருக்கிற அவமானப்பட்டுகிட்டே இருந்து வந்து படக்கூடாதுன்னு வளர்ந்துக்கிட்டே இருப்பேன், அவமானப்படுங்க, கேவலப்படுங்க, தப்பே கிடையாது, இந்த வயசில் நம்ம படுறது நாளைக்கு ஃப்யூச்சர் நம்ம நல்லா இருக்கும், வயசு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே படாத அவமானங்கள் அப்படி பட்டவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்களே தவிர, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுகளை வேணால் எடுத்துக்காங்க, நான் சொல்ல விரும்பலை, தலைவர்கள்னால் எல்லோரும் தலைவர்கள் தான், எவ்வளோ பெரிய ஆளை வேணால் எடுத்துக்காங்க, எல்லோரும் ஒரு காலத்தில் அவமானப்பட்டவங்க தான் இன்றைக்கி சூப்பராக இருக்காங்க, கவலைப்பட்டவங்க தான் சூப்பராக இருக்காங்க, ரைட்டாக அவங்களுக்கு. ஸோ அதனால் அவமானம், கவலை, துக்கம் எல்லாமே வந்துட்டு போகுது, வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு போகுதுங்கிறேன், சும்மா போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப சந்தோஷம், என்னை அவமானப்படுத்திட்டியா, உன்னை இன்னுமேல் நான் 10 மடங்கு சேர்த்து வளர்ப்பேன், உனையத்தையும் குலதெய்வமாக உன்னை வீட்டில் வச்சு நான் கும்பிடணும் அப்படி நினைங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நிறையா பேர் கால் பண்ணி, சார் நான் படித்தாகணும் சார், என்னை வீட்டில் எப்படி பேசுவாங்க தெரியுமா, நான் வேலைக்கு போயே ஆகணும் சார், ரைட்டு உனைய பேசலாம் போது அவங்க தான் குலதெய்வம், நீங்கள் அவமானப்பட்டுக்காங்க, இன்னையிலேருந்து முடிவு எடுத்துக்காங்க, அவமானப்பட்டால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அர்த்தம், அந்த இடத்துல அவமானப்படுற இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபயர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபயரை மட்டும் அணையாமல் பார்த்துக்காங்க, அந்த ஃபயர் அணைஞ்சிருச்சு ரொம்ப அவமானப்படணும், அதை எப்பயுமே அவமானப்படணும், ஆனால் அந்த ஃபயர் மட்டும் லைட்டாக எரிஞ்சிருச்சு ரொம்ப எரிய வேணாம், ரொம்ப எரிஞ்சால் நம்மளே எரிஞ்சிடுவோம், லைட்டாக எரிஞ்சால் போதும், அந்த ஃபயரை வச்சுக்காங்க, அடுத்த தேடுதல், அடுத்த முயற்சி, கல்வியால் இந்த உலகத்தையே வெல்லலாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, அந்த கல்வி மட்டுமே நமக்கு காப்பாற்று, வேறு எந்த உழைப்பும் நம்ம எல்லா உழைப்புமே போடுறோம், நான் கல்விக்கு போடுற உழைப்பு நம்மளை அபரீதமான ஒரு வளர்ச்சி கொண்டு போகும், ரைட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரி, ஒரு அம்மா வர்றாங்க நடந்து பயங்கரமாக வர்றாங்க, மேலே ஒரு லைட்டு போட்டு சிவப்பு லைட்டு போட்டு அந்த அம்மா இறங்கி நிற்கிறாங்க பட்டு சிலையோட, 100 பேர் அம்மா வணக்கங்கம்மாங்க, கலெக்டர் கல்வி அத்தனை தாளை எழுதி அந்த பேப்பருக்கும் அந்த அந்த மைக்கும் அந்த பேனா அந்த புத்தகத்துக்கு தான் அந்த மரியாதை தவிர, அந்த அம்மா சாதாரண பட்டு சேலை கட்டு வந்தால் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது, இதுதான் இதுதான் கல்வி, கல்வி மட்டுமே நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும் தவிர வேறு எதுவும் நம்மளை உட்கார வைக்காது, படிங்க வெறித்தனமாக படிங்க, எப்படி வெறித்தனமாக படிங்க, நம்மளை மாதிரி யாரும் படிக்க முடியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஒன்று தெரிஞ்சுக்காங்க நீங்கள், நம்மளாம் மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணி போய் அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஆளு கிடையாது, ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எங்கிட்டோ அப்படி இப்படின்னு ஒரு ஜஸ்ட் பாஸ் பாஸ் பண்ணி உண்மையாக நேர்மையாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் வந்தவங்க நம்ம, எப்படி வெறும் ஜஸ்ட் பாஸ் போதும், நான் அவ்வளோதே மண்ணே ஸ்கூலில் இப்போ என் திறமையை காமிக்க ரெடியாக இருக்கேன் அப்படி வந்தவங்க நம்ம, நம்ம அந்த படிப்பு இந்த படிப்பு மிகப்பெரிய கல்லூரி அங்கே போகணும் இங்கே போகணும்னு படித்தவங்கள கிடைச்ச கல்லூரி அரசு கல்லூரி பக்கத்தில் இருக்கிற கல்லூரி எதுவும் கிடைச்ச இடத்துல சாப்பாடு அரையும் குறையுமா சாப்பிட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கரசில் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்குன்னு யாரோ சொல்லி 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 ஓடி 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 ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்து எதுக்கோ ஒரு உடம்பு வந்து நிற்கிறாங்க, கடைசியில் எப்படி நின்னாலும் நம்ம என்ன அழுக்காக இல்லாமல் நேர்மையாக இருக்குது பாருங்கள் அங்கே நம்ம நிற்கிறோம், இப்போ அங்கிட்டுங்கிட்ட அலைஞ்சு ஒன்றுமே இல்லைடா கடைசியில் நம்ம இதுதான் வழி தவறான வழியை போகாமல் கடைசியில் டிஎன்பிசி கூட ஒரு வழியாக இருக்கும் உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினச்சி வந்து கடைசியில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபயரை எப்பயுமே விட்டுறாங்க, இந்த ஃபயரை நீங்கள் எப்பயுமே வச்சுக்காங்க, டெஃபினெட்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா சாதாரணமாக கொடுக்கல உண்மையாக சொல்கிறேன், அந்த ஃபயர் இன்னையிலேருந்து உங்களுக்கு இருக்கணும், கல்வியால் மட்டுமே வெல்ல முடியும், சாதாரணமாக படிக்காதீங்க வெறித்தனமாக படிங்க, கல்வி மட்டுமே உங்களை அந்த சீட்டில் உட்கார வைக்கும், அதை தவிர உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு உழைப்பும் சரி எந்த இதுவும் பயனளிக்காது, கல்வி மட்டுமே, கல்வியால் ஜெயித்தவங்க 1000 பேர் மேலே இருந்தாங்க, கல்வியை மட்டும் விட்டுறாங்க, கல்வியை மட்டும் புகுத்துங்க, கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம், கல்வியால் மட்டுமே வெல்லலாம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.